தமிழ்நாடு பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி வாக்கு நான் இங்க சொல்ல போறேன். செகண்ட் பார்ட்டாக்கும் மென்டல் எபிலிட்டியோட செகண்ட் பார்ட்டாக்கும் நான் இங்க சொல்ல போறேன். பாப்போம் எப்படி. ஓகே, சரி. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் ஒன் ஆஃப் த ஆன்சர். இந்த படத்துல மூணு படம் தான் கொடுத்துருக்கேன், ஒன்னு ரெண்டு மூணு. இதுல ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க, இங்க ஆன்சர் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இங்க அஞ்சு கோலம் பாத்தீங்கன்னா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதெல்லாம் ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் ஆகும். இங்க நாலு கோலத்துல கரெக்டா கொடுத்துருக்காங்க, ஒரு சின்னம் ஒரு சைன் கொடுத்துருக்காங்க, ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க. அந்த அடையாளம் அடுத்து என்ன அடையாளம் வரும் என்று காமிக்கிறதுக்காக ஒரு கேள்விக்குறியை கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்குறி இடத்துல என்ன வரும், இதுதான் கேள்வி. அதான் பாருங்க இது எப்படி இருக்கும். அதுக்கு ஆன்சர் இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க, விடை கோலத்துல கொடுத்தாங்க. இந்த விடையிலிருந்து இங்க எந்த விடை அதுக்கு கரெக்டா சூட் ஆகும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கும். அதுதான் இந்த பிரச்சனை. மென்டல் பாத்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி எப்படி போகுது. அப்போ இதெல்லாம் ஒன் மினிட்ஸ்க்குள்ள எல்லாம் முடியணும். அதான் நீங்க இது கிளாக் பாத்தீங்களா, கிளாக் எப்படி ஓடுதுங்க, நீடில் எப்படி போகுது பாத்தீங்களா. நீங்க அந்த நேரம் இருக்கலாம், இது இந்த இந்த பக்கம் இப்படி தெரியுது, அதுக்கப்புறம் அந்த அப்படி போகுது, அதுக்கப்புறம் இப்படி வருது, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் எப்படி வரும், இந்த சைட் வரும். அதாவது கிளாக் வைஸ்ல போனோம், ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல, கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல இது இப்படி வருது, ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு, இப்படி போகுது, அடுத்து இப்படி நேராயிடுச்சு, பின் அது இப்படி சரிஞ்சுதான் வரும். அந்த சரிஞ்சு வரக்கூடிய எண்ணு ஏது, இதுதானே அது என்ன டி, புரியுதா. அப்போ கன்ஃபியூஸ் வரக்கூடாது. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும், இதா 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 உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும். இது இது கழிஞ்ச அடுத்து இதுதான் வரும், இப்படி சரிஞ்சு வரும். நீங்களும் கை வச்சு அப்படியே பார்த்தா வரும், இப்படி எப்படி எப்படி, அதுக்கப்புறம் இதுதான் வரும். அப்போ ஒண்ணு ஒரு மினிட் கூட முடியும். ஓகே, அப்போ டி தான் விடை. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, ரெண்டாம் கேள்வி. இந்த கோலத்துக்குள்ள ஒன்பது புள்ளி போட்டிருக்காங்க, ஒன்பது புள்ளி. இதுல கீழே இருந்து ஒரு புள்ளி ஒரு புள்ளி அழிஞ்சு, கீழே இருந்து அழிஞ்சு அழிஞ்சு போகுது பாருங்க. கீழே இருந்து ஒன்று ஒரு புள்ளி இல்ல, அடுத்த ரெண்டு புள்ளி இல்ல, அடுத்த மூணு புள்ளி இங்க இல்ல. அப்ப கீழே இருந்த அஞ்சு அஞ்சு தான் போகுது இல்ல. அடுத்து என்ன ஆகும், அடுத்த அடுத்து என்ன புள்ளி வருது பாருங்க. இல்ல அப்ப உங்களுக்கு கன்ஃபியூசன் வரும். இந்த படத்துல விட கேள்வியில உங்களுக்கு இப்படியே போய் மேல இருந்து அடுத்த கேள்வி அந்த புள்ளி இங்கதான் அழியும் பல மிக்க பிள்ளைகளும் நினைப்பாங்க. அப்படி அல்ல, கீழே இருந்தாலும் அழிஞ்சு போகுது அதே மாதிரி. அப்ப இங்க இருந்து கீழே இருந்து இதுதான் விடை வரும், கன்ஃபியூசன் வரும். அங்க மேல போய் மேல இருந்து இந்த புள்ளி அழியும் நினைச்சு சி டிக் போட்டுருவாங்க. அப்படி அல்ல, கீழே இருந்து தான் அழியும் அதே மாதிரி, கீழே இருந்து அழிஞ்சு ஒண்ணு போகும். அப்ப இதுதான் டி ஆகும் விடை, கன்ஃபியூசன் வரும். இங்க இருந்து இது அப்ப டி தான் கரெக்டா வரும், புரியுதா. அப்ப இப்படிப்பட்ட கேள்வி நிறைய இருக்கு, நிறைய சின்னம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மென்டல் எபிலிட்டியில வரக்கூடிய கேள்வி ஆகும், நிறைய இருக்கு. அப்போ நீங்க எல்லாம் யோசிச்சு கரெக்டா உங்களோட லோஜிக் என்னன்னு நினைச்சு நீங்க அப்படியே போறேன். அடுத்த மூணாவது கேள்வி பாருங்க, இந்த பக்கம் கீழே இருந்து இடது பக்கமா இப்படி போட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி, அது அப்படியே சரிஞ்சு மேல வருது, அது அப்படியே சரிஞ்சு இப்படி வருது, அதுக்கப்புறம் இப்படி வருது இல்ல. ஒன்னு ஃபர்ஸ்ட் கார்னர்ல இப்படி வருது, ரெண்டாம் செகண்ட் கார்னர்ல அப்படி போகுது, மூணு தேர்ட் கார்னர்ல அது இப்படி போகுது, ஃபோர்த் கார்னர்ல இப்படி வரும், அடுத்த ஃபிஃப்த் கார்னர் எப்படி வரும் உங்களுக்கு தெரியும், எப்படி இருக்கும் தெரியும். அது அப்படி திருப்பி திருப்பி இப்படி அப்படி நம்ம நினைச்சு கொண்டு வரணும். அப்ப இப்படி வந்தாங்க என்ன தான் இதுல மூணு புள்ளி வரவே வராது. அடுத்து என்ன வரும், இப்படி வந்து அடுத்த கோணம் தானே வரும், இப்படி பட்டம் கரைக்கு தான் வரும், இப்படியே சுத்தி வரும், இப்படி சுத்தி 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 தான் வரும். அப்ப இது கழிஞ்சு அடுத்த சுத்த நேரத்துல வரும் சி தான் வரும். அப்ப இது சி டிக் பண்ணும், புரியுதா. இதே மாதிரி நீங்க இந்த கணக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணதான் இது புரியும். நான் அடுத்த கணக்கு நான் எப்படின்னு பார்க்கணும் சொல்லித்தரேன் பார்ப்போம்.
அடுத்த கேள்விக்கு போலாம். நாலாம் கேள்வி, நாலாம் கேள்வி பாருங்க எப்படி இருக்கு படம். அம்புக்குறி கீழே வருது இல்ல, அடுத்த அம்புக்குறி இடதுபுறமா போகுது, அடுத்த அம்புக்குறி மேல போகுது. அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இது தொடர்பாக வரும் நினைக்கிறீங்க. இது அப்படி இல்ல, இது ஒன்று ஒரு கோலம் விட்டு ஒரு ஒரு கோலம் பாருங்க, இதுக்கு எதிர் தானே இது இல்லையா? இந்த அம்புக்குறிக்கு ஆப்போசிட்டாக வருகிறது இந்த. அதே மாதிரி இந்த அம்புக்குறிக்கு எதிர்ப்பக்க எதிர் எதாகும் அப்படின்னு நினைக்கும். அப்ப இதுக்கு இது வந்தான்னா இதுக்கு என்ன வரும் இதுல பார்க்கணும். இந்த அம்புக்குறி இடது பக்கமா போகுது, அப்ப எதிராக வந்து வலது பக்கம் கூட அம்புக்குறி தான். அப்ப இதுல ஏதாகும் சி பாத்தீங்களா, அப்ப சி தான் இதுக்குள்ள விடை. நீங்க இதை வச்சு நீங்க இப்படியே பாருங்க, இது வந்து இப்படி வருது இது இப்படி போகுது அப்படி வேண்டாம். ஒரு கோணம் விட்டு நீங்க பார்த்தோம் அப்ப உங்களுக்கு கிடைக்கும். இதுல பாருங்க அப்ப என்ன பண்ணணும், எல்லா கோணமும் பார்க்கணும், ஆனா உங்களுக்கு கரெக்டா அந்த லோஜிக்கு அதுதான் மென்டல் எனர்ஜின்னு சொல்றது. கரெக்டா அந்த சமயத்துல அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த இது கரெக்டா வரணும். அம்புக்குறி கீழே இது, அம்புக்குறி மேல. அப்ப இந்த அம்புக்குறி இடது பக்கமா வந்தாங்க, அடுத்த அந்த பக்கம் வலது பக்கமா வரும். அப்போ இதுல சி ஆகும் புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க, இந்த கோலத்துல மூணு அம்புக்குறியும் ஒரே பக்கமா போகும் இல்லையா? அதே மாதிரி இங்க ரெண்டு அம்புக்குறி எதிர்பக்கமா போகுது, ஒரு அம்புக்குறியோட ஒரே பக்கம் போகுது. மூணு அம்புக்குறி, மூணு அம்புக்குறியில ஒரு அம்புக்குறி மட்டும்தான் ஒரே பக்கமா போகுது, மீதி ரெண்டு திரும்பிடுச்சு. அதே மாதிரி இங்க மூணு குறி மேல போனோம்னா ஒரு அம்புக்குறி மட்டும் மேல போகும், ரெண்டு அம்புக்குறி திரும்புவது புரியுதா? இங்க பாருங்க மூணு அம்புக்குறி அப்படியே போனா ரெண்டு அம்புக்குறி நேர எதிர் பக்கமா போகுது, ஒரே அம்புக்குறி அதே பக்கமா போகுது. அதே மாதிரி மூணு அம்புக்குறி மேல போயிடுச்சுன்னா ஒரு அம்புக்குறி மட்டும் அதே பக்கமா போயிட்டு ரெண்டு அம்புக்குறி திரும்பு. அப்ப அதுல அது ஏதாகவும் பாக்கும் இதுக்கு எதிராக. அப்போ இதுதானே பாருங்க, மூணு அம்புக்குறி ஒரே பக்கம் போனா அதே பக்கம் ஒரு அம்புக்குறி அதே பக்கமா போகுது, இந்த ரெண்டு அம்புக்குறிக்கு எதிர் பக்கமா போகுது. அப்போ இதுக்குள்ள விடை சி ஆகும் புரியுதா? பாத்தீங்களா அது நல்லா கவனமா போனோம், இதுக்கு இது இல்லையா? அதே சந்தேகம் வரக்கூடாது, இதுக்கு இது கரெக்டா வருதுன்னா இதுக்கு என்ன வரும் தான் கண்டிப்பா. ஓகேயா? சரி அடுத்த கேள்வி போலாம், ஆறாம் கேள்வி. இது விய திருப்பி போட்டுக்கிற மாதிரி இல்லையா, அது வந்தப்போ டபிள்யூ திருப்பி போட்டு. இனி விய கரெக்ட் பொசிஷன்ல எடுத்து நிறுத்தினா எப்படி இருக்கும்? இது தலைகீழமா போட்டிருந்தா அந்த டபிள்யூ தலைகீழ அப்படி எம் மாறி இருக்கு. அதே மாதிரி இதை அதை இதை எழுத்து போட்டானா இதை எழுத்து போடலாம்ல, திருப்பி போடலாம்ல. அப்ப என்ன வரும், இது திருப்பி போட்டா என்ன வரும், இதுதானே வரும். இது திருப்பி போட்டா இது வந்துடுச்சு, இது திருப்பி போட்டா என்ன வரும், இது வரும். அப்போ இப்படிப்பட்ட கேள்வி நிறைய வருகிறது. அது கரெக்டா நம்ம எல்லாம் பத்தாம் வகுப்பு பத்தாம் பிளஸ் டூ இல்ல இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஆனா கொஞ்சம் லோஜிக் கொஞ்சம் மூளை பயன்படுத்தி கரெக்டா கடகடகம் விடைச்சோம் புரியுதா? இதே மாதிரி நான் இது ரெண்டாம் பாகம் நம்ம வீட்டில் ரெண்டாம் பாகம் தான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ நான் இதுக்கு மீது போடுவேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை பார்த்து திருப்பி உங்களுக்கு அந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லுங்கள். ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, மறந்துடாம பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் புரியுதல்லவா? ஓகே, தேங்க்யூ.